ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வங்காஜ். இது தான் உங்கள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பார்ட்டகஸ் சீசன் டூ சீரிஸோட ஆறாவது எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க எபிசோட்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்பார்டகஸும் மற்றவங்களுமா ஒரு வழியாக கடைசியில் அந்த கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கிருந்து டாக்டர் ரேவுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. அவருக்கு காயம் ரொம்பவே பலமாகப்பட்டிருக்கு. அதே சமயம் இவங்க கூட தான் இப்போ கேனிக்கஸும் இருக்கான். கூடவே கடைசியாக ஒரு வழியாக நம்ம கிரிக்ஸஸும் நேவியாவும் சேர்றாங்க. இப்போ ஸ்பார்டகஸ் கேனிக்கஸ் கிட்ட போய் பேசுகிறான். ஆனால் அவனும் இவங்க கூட இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஸ்பார்டகஸ்க்கு அவன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கூட சேருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் கிளாபர் இப்போ ஸ்பார்டகஸை பிடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு தொகையை அறிவிக்கிறான். கூடவே அவன் லலித்யாவுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல், நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருக்கு, இன்னும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட சோல்ஜர்ஸை பார்க்க போகிறான். அங்கே பார்த்தா அவனோட சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதையும் அவங்க ஸ்பார்டகஸை பார்த்து பயப்படுறதையும் கவனிக்கிறான். இப்போ இங்கே ஆஷர் அவங்ககிட்ட வந்து, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிளாடியேட்டர்ஸ் சாதாரண அடிமைகளை விடவும் ரொம்பவே வித்தியாசமானவங்க, உங்கள் மூணு சோல்ஜர்ஸ் ஒரு கிளாடியேட்டருக்கு கூட சமமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிளாபருக்கு பாடம் எடுக்கிறான். கிளாபரும் நீயும் ஒரு கிளாடியேட்டர் தானே, நீயே இதை நிரூபியா அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு வாழை கொடுக்குறான். அவனுக்கு எதிராக ஒரு மூணு சோல்ஜர்ஸையும் அனுப்புகிறான். ஆஷர் சண்டை பிடிச்சி பல வருஷங்கள் ஆகுது. ஆனாலுமே அவன் அந்த மூணு பேருமே அடித்து போட்டுறான். கடைசியில் கிளாபரோட அந்த படைத்தளபதியும் அடித்து போட்டுறான். அடித்து போட்டதுக்கு அப்புறமா கிளாபர்கிட்ட, நான் தான் எங்கள் லூடஸ்லேயே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தேன், ஆனால் நானே உங்கள் சோல்ஜர்ஸ் நாலு பேரை அடிச்சிருக்கேன், அப்போ அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு கிளாபர்கிட்ட சொல்கிறான். கிளாபரும் அப்படியே ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனோட படையில் இவனை ஒரு அங்கமாகவும் சேர்த்துக்கிறான். இந்த விஷயம் லுக்ரிஷியாவுக்கும் தெரிய வருது. லுக்ரிஷி ஆஷர்கிட்ட போய் கோபப்படுறான், யாரை கேட்டுறான் இந்த முடிவை எடுத்துன்னு அவனை அடிக்கிறான். அதுக்கு ஆஷரோ, என்னால் தான் நீ உயிரோட இருக்க, நான் இப்போ கிளாபரோட ஆள், நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை ரேப் பண்ணுறான். அதே சமயம் கிளாடியேட்டர்ஸ் பக்கம் வந்தோம்னா அங்கே நம்ம கிரிக்ஸஸ் நேவியா கூட கில்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் திடீர்னு நம்ம நேவியாவுக்கு சில கெட்ட கெட்ட நினைவுகள் வருது. அதாவது பேட்டியாட்டிஸ் இவளை லூடோஸில் இருந்து அனுப்புனதுக்கு அப்புறமா நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட இவள் கைமாறா, ஒவ்வொருத்தருமே நிறைய சித்திரவதை பண்ணி தான் இவளை அனுப்புவாங்க. அது இல்லாமல் இப்போ அவளுக்கு நினைவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவளால் கிரிக்ஸஸ் கூட சந்தோஷமாக இருக்க முடியலை. இப்போ ராஸ்காஸோட காதலி சடாரா இப்போ நம்ம கேனிகஸ் கிட்ட அரினால் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறா. அவனும், நான் இங்கே டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், அவர் கூட பேசினதுக்கு அப்புறமா நான் இங்கிருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் ஸ்பார்டகஸ் ஆக்ரான் லூசியஸ் மீரா இவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்ததை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லூசியஸ்க்கு பார்த்தீங்கன்னா வில்வித்து தெரியும். ஸோ அந்த வில்வித்தை இந்த கிளாடியேட்டர்ஸ்க்கும் கற்றுக் கொடுக்க ஸ்பார்டகஸ் கேட்குறான். அவனும் இதுக்கு ஒத்துக்கிறான். அதே சமயம் ஆக்ரான் கூட ஒரு மூணு பேரையும் சேர்த்துக்கிட்டு நியூ போலீஸ்க்கு போய் அடிமைகளை விடுவிக்க தயாராக சொல்கிறான். இப்போ ஆஷர் பக்கம் வந்தோம்னா அவன் இப்போ தனக்குன்னு கொஞ்சம் கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் லலித்யாவோ தான் அப்பா இறந்ததை நினச்சும், கிளாபர் தான் கூட கடுமையாக நடந்துக்கிறத நினச்சியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. லுக்ரிஷியாவோ, நான் உங்களோட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறா. அதே சமயம் கிளாடியேட்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்டகஸ் வரப்போகிற ஆபத்துக்களை பற்றி தன்னோட ஆட்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு கிரிக்ஸஸுக்கும் ஆக்ரானுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து அதை அடியில் முடியுது. இது நம்ம ஸ்பார்டகஸும் பார்த்து சண்டையை பிரித்து விட்றான். ஆக்ரானும், நான் இவங்க கூட எல்லாம் இருக்க முடியாது, நான் நியூ போலீஸ்க்கு போய் இவங்களோட பெட்டரான ஆட்களை கொண்டு வர நேவியாவோ அவன் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து போகிறான். அதே சமயம் கிளாபர் இப்போ செப்பியஸை கூப்பிட்டு, நம்ம படைகளை ஒன்றா சேர்த்து ஸ்பார்டகஸ் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் செப்பியஸோ, இதை பற்றி நான் நாளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கூடவே ஆஷரம் தொடர்ந்து ரொம்பவே மூர்க்கத்தனமான கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஸ்பார்டகஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே லூசியஸ் பெண்களுக்கு எல்லாமே வில்வித்தையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் ஒரு பொண்ணுக்கு மட்டும், அதாவது அந்த சடாராவுக்கு மட்டும் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் பழைய மாதிரி ஒரு பெண் அடிமையாகத்தான் இருக்க ஆசைப்படுறா. அதே சமயம் ஆக்ரானும் ஸ்பார்டகஸும் நியூ போலீஸ்க்கு எப்படி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடவே கேனிகஸும் கிரிக்ஸஸ் கிட்ட நேவியாவை பற்றி கேட்குறான். அவனும் நடந்த விஷயங்களை எல்லாமே பற்றி சொல்கிறான். இப்போ திடீர்னு ஒரு டாக்டரை கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். கேனிகஸும் ஓடி போய் பார்க்குறான்.
டாக்டர் ரேவும் மெலிட்டா அவள் செத்த அன்னைக்கு எதுக்காக ஒன்றை பார்க்கறதுக்காக வந்தா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் என்ன பேட்டாட்டிஸ் வேற ஒருத்தனுக்கு வித்துட்டான், ஸோ கடைசியில் எங்கூட ஒயின் கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டா அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். டாக்டர் ரேவோ நீ எப்போவுமே ஒரு சுயநலவாதியாக தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் லுக்ரிஷாவும் லலித்யாவுமா செப்பியாவை மீட் பண்ணுறாங்க. அவகிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசி பேசி கடைசியில் கிளாபர் செப்பியஸ் கிட்ட கேட்ட அந்த படைகளை பற்றியும் பேசுகிறாங்க. செப்பியாவுக்கும் இவங்க இதுக்காக தான் இங்கே கூப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அவன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சடாராவால் தன்னோட பழைய வாழ்க்கை அதாவது அடிமை வாழ்க்கையை விட்டு மீள முடியலை. ஸோ அதனால தான் அவள் இங்கிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகலாம் ட்ரை பண்ணான். அதுவே அவளோட முடிவுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஷர் போய் பார்த்தீங்கன்னா ஆஷரும் அவனோட முரட்டத்தனமான டீட்டஸ்மா செப்பியஸோட வீட்டை தாக்குறாங்க. கடைசியில் செப்பியஸையும் கொல்றாங்க. நம்ம ஆஷர் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கொலையெல்லாம் செய்கிற இடத்துல அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பொக்கிஷங்களை எடுத்துப்பான், அதாவது அவங்களோட கையில் இருக்க நகைகள் இதை மாதிரிலாம் எடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி தான் செப்பியஸோட கையில் இருக்கிற ஒரு காப்பையும் எடுத்து கொண்டு போகிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.